இன்னைக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். பாஸ்தா வந்து ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். வெள்ளப்புடு வந்து ஒரு 5 வெள்ளப்புடு பொடி பொடியாக கட் பண்ணுது. மைதா மாவு 3/4 கப்பு. ஃப்ரெஷ் க்ரீம் 3/4 கப் எடுத்துக்கோங்க. இது பால் வந்து 2 கப் அளவு பால். இது வந்து பெப்பர் தூள் 1 டீஸ்பூன். பச்சை மிளகாய் வந்து 1 கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பெப்பர் தூளே கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ஒரு 4 க்யூப் எடுத்திருக்கேன், 40 கிராம் இது. பச்சை மிளகாய் கொடமிளகாய் வந்து சிகப்பு பச்சை மஞ்சள் எடுத்திருக்கேன். கேரட் 1 கேரட்டு. இது வந்து ஸ்வீட் கார்ன் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது ரெண்டும் வேக வச்சது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அந்த தண்ணியில். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பாஸ்தாவை சேர்க்கணும். கிண்டி விட்டுட்டே இருங்க. இது உடனே வந்து ஒட்டிடும், ஒன்னோட ஒன்று ஒட்டும். கேப் விட்டு கேப் விட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நான் வச்சு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் வெந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 7 நிமிஷம் ஆச்சு, நல்லா வந்துடுச்சு பாஸ்தா. இப்போ இதை தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துருங்க. சுடுதண்ணிலே வச்சிட்டிங்கன்னா பாஸ்தா வந்து ரொம்ப குழஞ்சு போயிடும். தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இப்போ எடுக்க போகிறேன். இதை டேப் வாட்டரில் கொஞ்சம் கழுவிக்கலாம். இப்போ பட்டர் வந்து 2 க்யூப் போடுறேன். இப்போ முதல்ல வந்து பாஸ்தாவுக்கு ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வெள்ளப்புடு ஃப்ளேவர் வேணும்னு சொன்னீங்கன்னா இப்போ வெள்ளப்புடை போட்டுக்கோங்க. இல்லை வெள்ளப்புடு ஃப்ளேவர் ரொம்ப வர வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா காய்கறி வதக்கும் போது போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த சாஸில் வெள்ளப்புடு ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக நான் வெள்ளப்புடை அப்பயே சேர்த்துறேன். இப்போ இந்த மைதா மாவை வந்து கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பானை ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். மைதா மாவை கரைக்கும் போது கட்டி விட்டு போயிடாமல் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. பால் ஊற்றின உடனே அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டுருங்க. அப்போ தான் மைதா மாவை கட்டி இல்லாமல் கரைக்க முடியும். இல்லாட்டி அடுப்பு அமர்த்தி வச்சுக்கிட்டு வேணாலும் பாலை ஊற்றுங்க. பாலை ஊற்றினோன்னே கொதிக்க வைங்க. மைதா மாவு வறுக்குறீங்க இல்லையா, வறுத்து முடித்தோடனே அடுப்பு அமர்த்தி வச்சுக்கிட்டு பாலை ஊற்றிட்டு அதை நல்லா கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஏற்றி வைங்க. கூட வச்சு கிண்டலாம். இப்போ அடுப்பை அமர்த்தி வச்சுருங்க. நல்லா கெட்டியாயிடுச்சு, அடுப்பு அமர்த்திட்டேன்னா. இது எப்படி தனியாக இருக்கட்டும். இப்போ காய்கறி வதக்கலாம். இப்போ பட்டர் 1 க்யூப் போட்டிருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் போட்டு போகிறேன். இப்போது காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். இந்த ப்ரக்கோலியும் சோளமும் வேக வச்சது. நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விடுங்க. 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நான் இப்போ பண்ணுற பாஸ்தாவில் வந்து பாஸ்தா காய்கறி ரெண்டும் சம அளவு இருக்கும். நீங்கள் பாஸ்தா கூட வேணும்னு நினச்சிங்கன்னா காய்கறியோட அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பாஸ்தா வேக வைக்கும்போது கொஞ்சமாக பாஸ்தாவுக்கு மட்டும் உப்பு போட்டேன்.
இப்போ வந்து காய்கறிக்கும் அந்த சாஸ்க்கும் சேர்த்து போடுறேன். இது பெப்பத்தூள், பெப்பத்தூள் போட்டுக்குவோம். இப்போ பாஸ்தா போட போகிறேன். நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க சாஸ் கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ கஸ்தூரி மெத்தி சேர்க்க போகிறேன், விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.